ஹலோ ஐவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு ஸ்டஃப்டு மிர்ச்சி பஜ்ஜி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து சிட்டி கலவை யூஸ் பண்ணியிருக்கேன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்கள் மிளகாத்தூள் வேண்டாம், பச்சை மிளகாய் மட்டும் போதும்னா நீங்கள் மிளகாத்துக்குள்ளே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா கலந்து விடுங்க, நல்லா மிக்ஸ் ஆகணும் இது ரெண்டும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிளகாவை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஓமமும் சால்ட்டும் நான் வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஓமம் வந்து நல்லா ஜீரணமாகும், அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறதுனால ஓமம் சேர்த்துக்கிட்டா நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். மிளகா வந்து இந்த மிளகாலே இந்த மாதிரி சென்டராக நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். மிளகாவில் சென்டராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்க அந்த சீட்ஸை கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கட் பண்ண சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓமமும் சால்ட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மிளகாலையும் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பஜ்ஜிக்கான மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓமம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், சோடா பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது வந்து தோசை மாவு பதத்துக்கு இது நல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் ஒரே வாட்டி ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு வராது. இப்போ நம்ம ரெடி பண்ண மிளகாவை இந்த மாவோட டிப் பண்ணி ஆயிலாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம மிளகா வச்சு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மிளகாவையும் போட்டு எடுத்துருங்க. வாங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்க பாருங்க அந்த உள்ள அந்த மசாலா.
பாருங்க அந்த மசாலா மிளகாய் எல்லாமே நல்லா ஃபுல்லா கலந்துருக்கு நல்லா மேட்ச் ஆகி வாங்க பிளேட்டிங் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்